Güvenilirsiniz. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவனே நற்கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகுக. ஆதியில் இருந்ததை போ என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே நமக்காக பிரசன்னமாக இருக்கிறார். நமக்காகவே நம் ஒவ்வொருவரையும் பார்க்க, நம் ஒவ்வொருவரையும் தன்பால் அழைக்க காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவருக்கு தாழ்ந்து பணிந்து அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்ற பாடலை பாடி நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? வெள்ளிக்கிழமை இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இறைவன் தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்குரிய நாளுக்காக நன்றி சொல்வோம். நாம் வாழ்வது இயங்குவது எல்லாம் தேவனால் தான். தேவனின்றி நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. இந்த தேவன் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் கூட செய்யவே முடியாது. இந்த நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திலும் நீ என்னை கண்ணு கருத்துமாக வழிநடத்திக் கொண்டே இருக்கிறேன். இந்த நாள்ல என்னுடைய குடும்பத்தை பார்த்து அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் நிரப்புங்க ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையில் உண்மை விட்டு பிரியாம உம்முடைய பிரசன்னத்துல வாழக்கூடிய உம்முடைய அருள்ல வளரக்கூடிய அந்த அருளையும் ஆசனையும் தாழ்ந்த ஆண்டவரையும் சொல்லி நற்கனை ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். மார்க் நற்செய்தி 2 அதிகாரம் 23-28 இறைவாத்திலே ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியை செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாது ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? அபியத்தா தலைமை குருவா இருந்த பொழுது தாவீது இறை இல்லத்துக்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கு கொடுத்தார் அல்லவா? மேலும் அவர் அவளை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று கூறினார். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த இறை வார்த்தையை சிந்தித்து தியானிப்போம். சட்டங்களை தாண்டி மனித நேயத்தோடு செயல்பட முயற்சி செய்வோம். சமயங்களில் இருக்கும் சட்டங்களாக இருந்தாலும் சரி, வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் சரி, அவை அனைத்திற்கும் 2 பரிமாணங்கள் உண்டு. ஒன்று வெளிப்படையாக தெரியும் செயல்பாடு, 2 அந்த செயல்பாட்டுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய நோக்கம். இவை இரண்டும் தேவை என்றாலும் இரண்டிலே மிக முக்கியமானது நோக்கம்தானே என்று செயல்பாடு அல்ல. நோக்கத்தை மறந்துவிட்டு செயல்பாடுகளில் மட்டும் கவனம் செலுத்துவது உயிரை புறக்கணித்துவிட்டு உடலை பேணி காப்பது போன்றதாகும். இந்த தவறைத்தான் பரிசேயர்கள் செய்தார்கள். மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், கடவுளோ அகத்தை பார்க்கிறார். முகம் என்பது
வெளிப்புற செயல்பாட்டிற்கும் அகம் என்பது உள்ளார்ந்த அர்த்தத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வாரத்தின் ஏழாம் நாள் அல்லது இறுதி நாள் ஓய்வு நாளாக கடைபிடிக்கப்பட்டது. உலகை படைத்த கடவுள் ஏழாம் நாள் ஓய்வெடுத்தார். எனவே உடல் உழைப்பு ஈடுபட்ட கடவுளின் மக்களும் ஏழாம் நாளை தூயதாக கடைபிடிக்க வேண்டும். அதனால் மனிதர்கள் அந்த எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. தங்களை படைத்து காத்து பராமரித்து வரும் இறைவனை பற்றி சிந்தித்து வழிபடுவதற்கான நாள் என்ற சிந்தனையிலே இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்தார்கள். இயேசு வாழ்ந்த காலத்திலே பரிசேயர்கள் தங்களையே சட்டத்தின் பாதுகாவலர்களாக கருதி கொண்டார்கள். யாரெல்லாம் ஓய்வு நாள் சட்டங்களை கடைபிடிக்கவில்லையோ அவர்களை பாவிகள் என குற்றப்படுத்தி ஒதுக்கி வைத்தார்கள். அதே பார்வையோடு இயேசுவின் சீடர்களையும் குற்றப்படுத்தியதை இனி நற்செய்தி வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். இயேசுவோடு அலைந்து திரிந்த சீடர்களுக்கு தனியாக உண்ண நேரம் கிடைக்கவில்லை. வயல்வெளியே அவர்கள் நடந்து சென்று பொழுது அந்த வயலிலே இருந்த கோதுமை கதிர்களை கொய்து தானியங்களை பிரித்து உண்டார்கள். பசியுற்ற வழிபோக்கர்கள் இவ்வாறு பசியாற்றிக் கொள்வதை சட்டம் நியாயப்படுத்தியது. ஆனால் ஓய்வு நாளில் இதனை செய்தால் சட்டத்தை மீறக்கூடிய செயலாக அந்த பரிசேயர்கள் இயேசுவின் சீடர்களை குற்றப்படுத்தினார்கள். பசி ஒரு வாழ்வு பிரச்சனை. பசி தீர்க்கும் பணிகள் ஓய்வு நாள் சட்டத்துக்கு புறனாக இருக்க முடியாது. மனிதர்கள் வாழ்வுற வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். அந்த கொள்கையிலே எந்த மாற்றம் இருக்க முடியாது. அவருடைய முன்னோர் மரபிலே பசிபூக்கும் நோக்கத்திற்காக சட்டமானது மீறப்பட்டிருக்கிறது என்பதை இயேசு ஆண்டவர் தெள்ள தெளிவாக சுட்டி காட்டினார். சட்டத்தை விட மனித நேயமே முன்னுரிமை பெற வேண்டும் என்பதை இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலில் கூட சட்டங்களை கட்டளைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே மனித தேயத்தை மறந்து நாம் வாழ்கிறோம். இது இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கிறார். இது இந்த நற்கனை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். சட்டங்களை தாண்டி மனித நேயத்தோடு நம்முடைய வாழ்விலே செயல்பட்டு இயேசுவோடு பயணிக்க இது இந்த நற்கனை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். இது நாள் நான் சொல்லாம, ஆண்டவரே உம்மை போல சட்டத்தை தாண்டி மனித நேயத்தோடு தேவையில் இருப்பவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பரிசுகளைப் போல மற்றவர்களை குற்றப்படுத்துகிற மற்றவருடைய குற்றங்களை பெரிதுபடுத்துகிற அந்த மனநிலை என்னிடமிருந்து அறவை அகற்றி மனித நேயத்தோடு கரிசனையோடு வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியை தாருங்க ஆண்டவர் சொல்லி வாஞ்சியோடு உருக்கமாக ஜெபிக்கலாமா? ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது. மனித ஓய்வு நாளுக்காக அல்ல. இது அந்த நாளிலே சட்டங்கள் சம்பிரதாயங்கள் என்று சொல்லி மனித மாண்பை சீல் உழைக்கிற நிலையில நான் வாழ்ந்திருக்கலாம். பல பக்தி பரவசமூட்டக்கூடிய செயல் நம்ம செஞ்சாலும் நம்ம கண் முன்னாடி நம்ம முன்னாடி நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏழிலே மக்களை நம்ம பார்க்காம ஒரு சரியான புரிதலாம் நம்ம வாழ்ந்திருக்கலாம். இது அந்த நேரத்தில் ஆண்டவர் அழைக்கிறார். சட்டங்களையும் சமுதாயங்களை தாண்டி மனித நேயத்தோடு நீ வாழ்வாயா? நான் செஞ்ச அந்த செயல் நீ செய்வாயா? ஏழிய மக்களுக்கு நீ உதவி செய்வாயா? அதான் உண்மையான அர்த்தமுள்ள வழிபாடு. இதனால ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த வழிபாட்டுடைய உண்மையான அர்த்தம் தெரியாம நான் வாழ்ந்துருக்கிறேன். இது வந்திருக்கிறேன். என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே, உம்முடைய ஆசிரியர்ல வளரக்கூடிய அந்த அருளை எனக்கு தாங்க ஆண்டவர் சொல்லி இதனால ஜெபிக்கலாமா? சமூகம் என்னை சூழ்ந்திடுவேலை, ஒரு பயமும் என்னில் இல்லை. உழைப்பினை தந்தா உழைக்கவும் வைத்தா
நலமாயிருக்கின்றே, நான் நலமாயிருக்கின்றே. உந்தன் சமூகம் சூழ்ந்திடும் வேளை ஒரு பயமும் எனக்கு இல்லை. உழைப்பினை தந்தாய், உழைக்கவும் செய்தாய், நலமாயிருக்கின்றேன். காணிக்கை தந்தேன், மனதையின் தந்தேன், இது நிறைவாகிடும் உமக்கு. ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தை கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்வை கொடுக்கிறேன். இதை வந்திருக்கிற ஆண்டவரே, இதை வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே, என்னுடைய இயலாமையை பாருங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவள். என்னுடைய பலவீனத்தோடு என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை இந்த பலவீனத்தை ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஆண்டவரே. சட்டங்களையும் சமுதாயங்களையும் ஆண்டவரை தாண்டி என்னுடைய வாழ்க்கையில் மனித நேயத்தோடு செயல்படுகிற அந்த அருளையும் ஆசிரியும் தாங்க ஆண்டவரே. வெளிவிடத்தனமான அந்த வாழ்வை அறவை தூக்கி எறிந்து ஒரு புனிதமான பரிசுத்த உம்முடைய மனதை கொண்டு வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியை தாங்க ஆண்டவரே சொல்லி நற்கனை ஆண்டவரை உருக்கமாக ஜெபிக்கலாமா? தந்தேன் மனதையும் தந்தேன், எதுவும் உமக்காகும். காணிக்கை தந்தேன் மனதையும் தந்தேன், எதுவும் நிறைவாகும். புவி உயிர்களை காத்திடும் நீ நல்லவா, புவி உயிர்களை காத்து தெய்வம் நீ. எங்கள் வாழ்வு பெரும் கொடையே, எங்கள் வாழ்வு பெரும் கொடையே. எங்களுடைய வாழ்வு சிறு கொடையே, உங்களுடைய சமூகம் சூழ்த்திடும் வேளை ஒரு பயமும் எனக்கு இல்லை. ஆண்டவரே, இதோ வந்திருக்கிறேன், இது வந்திருக்கிறேன். இனி பாருங்க ஆண்டவரே, திறமைகளை கொடுத்தாய், ஆசிரியை கொடுத்தாய், அருளுக்கு மேல் அருள் ஆசி நினைச்சு பார்க்கல ஆண்டவரே. இது இந்த நாள்ல, இது இந்த நாள்ல நஞ்சிரோடு கண்ணீரோடு இப்படி பார்த்து நிற்கிறேன். இனி பாருங்க ஆண்டவரே, இனி பாருங்க ஆண்டவரே, ஆசிரதி ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை சூழல, என்னுடைய வாழ்க்கை சூழல வழிபாடே வாழ்வாகணும். நான் செய்கிற பக்தி முயற்சியில வாழ்க்கை ஆக்கப்படணும். ஆண்டவரே, சட்டங்களை தாண்டி, சமுதாயங்களை தாண்டி மனித நேயத்தோடு நான் செயல்படணும். அந்த அருள் எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த அருள் எனக்கு தாங்க ஆண்டவரே. எரேமியா புத்தகம் 31:13 அப்படி அழுகை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவளுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை கொடுப்பேன். உறுதியாக உங்களுக்கு சொல்லி நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் துயரீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். யோவான் 16:20 வாசிக்கிற ஆண்டவரே, இதோ இருக்கிறேன். இனி பாருங்க ஆண்டவரே, எளியோடு நல்ல அக்கறை கொள்ளுவர், பேர பெற்றவர், துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். படுக்கையில் நோயிற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்கை என்று அவர் எழுந்தபடி செய்வார். திருப்பாடல் 41:1 வாசிக்கிறோம், ஆண்டவரே நான் செய்கிற நல்ல காரியம் வழிபாடு என்னை வாழ்க்கை நான் வாழ்க்கையாக்குற பொழுது நீ என்ன எல்லா நாட்களும் என்னை ஆசீர்வதிக்கிற நாள்ல நிறைய வாக்கு மூலமா சொல்லியிருக்கிற ஆசீர்வதி காண்டவரே, ஆசீர்வதி காண்டவரே. ஒரு சமூகம் தலை தாழ்த்தி நற்கண்டே ஆண்டுபடி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். முந்தன் சமூகம் என்னை சூழ்ந்திருக்கும் நிலையில் ஒரு பயமும் என்னில் இல்லை. நீரே என்னை தாங்குவீர், நீரே என்னை அவர்தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர்தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர்தம் திருநாமம்.
ஞானம் போற்றி.